என்ன சார் சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி 30% தானே வாங்கிட்டு இருந்தீங்க, இப்ப திடீர்னு 45% கேட்டீங்கன்னா நாங்க எங்க சார் போறது? கஷ்டப்பட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு அதுக்கான ப்ராஃபிட் கிடைக்க வேண்டாமா சார்? எல்லாமே உங்களுக்கே கொடுத்துட முடியுமா? உங்களுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். உங்களை பத்தி நாளைக்கு வரப்போற ஒரு நியூஸ் ஒன்று சொல்றேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நீங்களும் கேளுங்க. ஆர்பிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கொண்டிருந்த அடுக்குமாடி கட்டிடம் நேற்றிரவு தரைமட்டமாக இடிந்து விழுந்தது. தரமில்லாத பொருட்கள் கொண்டு கட்டப்பட்டதினால் இந்த சம்பவம் நேர்ந்தது என்று போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் அவர் வீட்டை முற்றுகையிட்டனர். போலீஸ் விசாரணைக்கு பயந்து அவர் குடும்பத்தினர் தற்கொலை செய்து கொண்டனர். பெல் அடிக்குது, நியூஸ் உண்மையாயிடும் போல இருக்கு. சொல்ல. ஓகே, இந்த காலத்தில் நல்லது நடக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுறேன். நல்லா யோசிச்சு பதில் சொல்லுங்க. நேத்து வர வழியில ப்ராப்பர்ட்டி ஒண்ணு பார்த்தனே, தம்பிக்கு செட் ஆகும் போல தெரியுது. நீங்க ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா மத்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேசி முடிச்சிடலாம். சரி, அது என்னன்னு விசாரிச்சு வை. ரெண்டு நாள் போய் பார்க்கலாம். கொண்டு வர கத்து போறாரு.
இந்த வீட்டோட ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டேன். இது கவர்மெண்ட் அண்டர்டேக் பண்ண ப்ராப்பர்ட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டுக்கு வாரிசுன்னு யாருமே இல்லை. அதனால தான் டேய் நித்ரா, வளவளன்னு பேசிக்கிட்டே இருக்க. நீ சொல்ற பேச்ச கேட்க நான் இங்கே வரல. சாரி சார். இவன் தான் இந்த வீட்டோட கடைசி வாரிசுன்னு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் ரெடி பண்ண. இந்த வீட்டை இவன் பேரில் தான் எழுதி வச்சிருக்காங்கன்னு ஒரு உயில் ரெடி பண்ணி என் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடு. எவிடன்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்புறம் இந்த ப்ராப்பர்ட்டியை இவன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு என் வக்கீல் பார்த்துக்குவார். இவங்கிட்ட இருந்து என் பையன் பேருக்கு எப்படி மாத்துறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். புரிஞ்சுதா? புரிஞ்சது சார். ஆனா ஆபீசரே, மத்த எல்லாம் நம்ம பேசிக்கலாம் வா. யோ, உனக்கு வேண்டியதெல்லாம் எங்க அண்ணன் பார்த்துப்பாரு. நீ வேலையை மட்டும் பாரு. படிக்க பாருன்னு கனப்புனா அங்க ஏதோ ஊர் பேர் தெரியாத பண்ண லவ் பண்றேன்னு என் முன்னாடி வந்து சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? அப்பா, நான் தீக்ஷாவை லவ் பண்றேங்கிறத உங்ககிட்ட சொல்ல வரல. அவளை கல்யாணம் பண்ணிட்டு யூஎஸ்ல செட்டில் ஆக போறங்கிற விஷயத்த சொல்லிட்டு போனான் தான் வந்த. என்னடா என்னடமோ சொல்ற? எப்படியும் அவர் எங்களை ஏத்துக்க மாட்டாருன்னு எனக்கு நல்லா தெரியுமா. நான் முடிவு பண்ணிட்டேன். அவருக்கு பணம் முக்கியம்னா எனக்கு என் லைஃப் முக்கியம். நான் கிளம்புறமா. அம்மாவை விட்டு போகாதடா கௌதம். கௌதம் போகட்ட விடு. சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நாளா உனக்கு ஒண்ணு கொடுக்கணும் நினைச்சிட்டு இருந்தேன். என்னமா? உள்ளவா.
what's your room, mom? Yeah, careful. Okay. வர சொன்ன இப்ப அவர் முன்னாடி என்ன அடிக்கிற டேய் மெதுவா பேசுற அவர் காதுல விழ போது அவரை பார்த்து எனக்கு ஒன்றும் பயம் இல்லை உனக்கு இல்லை ஆனா எனக்கு இருக்கு உன்னைக்கு வர வைக்கிறதுக்கு என்னெல்லாம் ட்ராமா பண்ண தெரியுமா அவர் எப்படி நீ ஒத்துக்கு வச்ச உனக்கு என்னடா தெரியும் அவரை பத்தி எனக்கு ஒண்ணுனா மனுஷ துடிச்சு போயிடுவாரு எனக்கு ஹார்ட்ல பிளாக் இருக்கிற விஷயம் உனக்கே நல்லா தெரியும் அதை பேஸ் பண்ணி தான் ஒரு ட்ராமா போட்டேன் ஒத்துக்கிட்டாரு எப்படி டேய் நோய்டால அவருக்கு தெரிஞ்ச டாக்டர் கிட்ட நாளைக்கு ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறாராம் வரத்துக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அதை நினைச்சாதான்டா வருத்தமா இருக்கு அதுக்கு எதுக்குமா நோய்டா வரைக்கும் போனோம் அதை இங்கேயே பார்க்கலாம்ல அப்படியே அங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனும் முடிச்சுட்டு வரலாம்னு அதான பார்த்தேன் எங்கடா மனுஷன் திருந்திட்டாரோன்னு நினைச்சேன் அவர் வராரு உள்ள போ இப்படியே பயந்துகிட்டே இருங்க டேய் இனிமேலாவது அப்பா சொல்ற பேச்சு கேட்டு நடக்கிற வழிய பாருடா அவன் நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டாங்க போய் வேலை பார் சாருக்கு இனிமே எல்லாம் இங்கே என்ன ஆயிடுச்சுல்ல கண்ட இடத்துல போய் வேலை தேடி அலைஞ்சி என் மானத்தை வாங்காம என் பிசினஸை பார்க்க சொல்லு யூஎஸ்ல நான் ஒர்க் பண்ண கம்பெனியோட பிரான்ச் இங்கேயும் இருக்கு நான் வரும்போதே டிரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் என் வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்போ வழக்கம் போல எல்லா முடிவும் அவனே எடுத்துட்டான் இனிமே நாம சொல்ல எதுவும் இல்லை என்னங்க என்ன பண்ற கௌதம் கௌதம் இரு கௌதம் சொல்றத கேளுடா கௌதம் இங்க பார் நோய்டா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்கம் இல்லை என்ன பிரச்சனை வந்துட போது டாக்குமெண்ட்ஸ் சைன் பண்ணிட்டு நான் உடனே என் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும் போன வாட்டி மாதிரி இந்த வாட்டி டிலே ஆகாம பாத்துக்க ஏர்லி மார்னிங் ஃப்ளைட்ல நாங்க வந்துடுவோம் அது பரவாயில்ல பார்த்துக்கோ ரெண்டு பேரும் இப்படி கோவப்பட்டா எப்படிப்பா நீயாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக கூடாதா அப்படின்னா என்னை அவர் மாதிரி அவர் சொல்றீங்களா அவரு எப்படி இருந்தாலும் இதுவரைக்கும் நமக்கு எந்த துரோகமும் பண்ணலையே நமக்கு மட்டும் நீங்க அவரை உங்க புருஷனை பாக்குறீங்க அதான் தப்பா தெரியல நான் அவரை மனுஷனை பாக்குறேன் ரொம்ப தப்பா தெரியறார இன்னும் கிளம்பலையா போலாம் நான் கிளம்புறேன்பா Stand in the sink of
பார்த்தாலும் இதே பாட்டை போட்டு சாக அடிக்க வேண்டியது. என்ன வேணும்? புதுசாக கூடி வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க, ஏதாவது வேலை இருக்கா? ஒரு நிமிஷம். ஹலோ. ஆ தீக்ஷா, நான் ஆஃபீஸ்க்கு ரீச் ஆயிட்டேன். ஆ அங்கெல்லாம் உனக்கு ஓகே இல்லை? ஆ இங்கெல்லாம் ஓகே தான். ஏய், அப்புறம் வேலை கேட்ட ஒரு பொண்ணு வந்திருக்கா இப்போ? பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் தெரியுறா. கம்ஃபர்டபுளாக இருந்தால் வேலைக்கு வச்சுக்கோ. சரி, பேசி டிசைட் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த பொண்ணுக்கு உன்னை விட நல்லா சமைக்க தெரியுமான்னு கேட்டுக்கோ. என்ன? கண்டிப்பாக கேட்குறேன். ஃபோனை வை. பாய். உள்ளவா. கௌதம், நம்ம வீட்டுக்கு சில பெயிண்டிங்ஸ் வாங்கலான் இருக்கேன். ஓகே. இந்த ஆர்ட் கேலரியில் இருக்கிற பெயிண்டிங்ஸ் பாரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குல்ல? இந்த இடம் எங்கே இருக்கு? ஆழ்வார்பேட்டில். ஓ, வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுமா? ஆ, நான் கிளம்புறேன். ஆ சரி. ஆ கனி, நாளை காலையில் கொஞ்சம் வெளில போக வேண்டிய வேலை இருக்கு, நீயும் கூட வரணும். ஸோ கொஞ்சம் சீக்கிரம் வந்துடு. சரியா? சரிங்கம்மா. சாப்பாடு சூப்பராக இருக்கு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பல வருஷம் ஆச்சு. சாப்பிட்றேன். கனி, அவ எதையாவது போட்டு உடைச்சிட போறா, கொஞ்சம் பாத்துக்கோ பிளீஸ். சரிங்கம்மா. Like the paintings? Yes. ரொம்ப அழகா இருக்கு. Thank you. நீலா, உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். How can I help you?
எங்க வீட்டை டெக்கரேட் பண்ண சில மாடர்ன் பெயிண்டிங்ஸ் வேணும். டிஃப்ரெண்டா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா உங்க கேலரியில இருக்கிற பெயிண்டிங்ஸ் மாதிரி. ஜென்ரலா உங்களை மாதிரி பெயிண்டிங்ஸ் கேட்கறவங்களுக்கு நான் என் ஆர்ட் கேலரியில இருக்கிற பெயிண்டிங்ஸ் சஜஸ்ட் பண்றதில்ல. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மாதிரியான விஷயங்கள்ல நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால நானே பர்சனலா கிளையண்ட் வீட்டுக்கு போய் அங்க எந்த மாதிரியான பெயிண்டிங்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இது உங்களுக்கு ஓகேனா? அப்போ எங்க வீட்டுக்கு நீங்க எப்போ வரீங்க? அது நீங்க தான் சொல்லணும். இன்னைக்கு ஈவினிங் 5:00? ஷூர். இது எங்களுக்காக எங்க மாமனார் கிஃப்ட் பண்ண வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்கு. தேங்க்யூ. உள்ள போய் பார்க்கலாமா? ஷூர். எனக்கு அவங்க கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு, டைம் ஆகும். நீ ஏவ பாத்துக்கோ. சரிங்கம்மா. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு வீட்டெல்லாம் சுத்தி காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் பெயிண்டிங்ஸ் எல்லாம் எங்க பிளேஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. நிலா, என்னாச்சு? இல்ல, ஒண்ணும் இல்ல. நீங்க சொல்லுங்க. அப்போ வாங்க போலாம். இதான் எங்க பெட்ரூம். ஆர் யூ ஓகே? ஒரு நிமிஷம் நீங்க பார்த்துட்டே இருங்க, இதோ வந்துடுறேன். கௌதம், நீலா வந்திருக்காங்க, வீடு சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கிளம்பினதுக்கு அப்புறம் கால் பண்றேன். சரியா? நீலா, நீலா, என்னாச்சு? ஆர் யூ ஓகே? உங்க ஸ்டோர் ரூம்ல இருக்கிற பழைய போட்டோஸ் எல்லாம் எவ்வளவு சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க.
உங்கள் ஸ்டோர் ரூமில் இருக்கிற பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் எவ்வளோ சீக்கிரம் டிஸ்போஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. ஐயா ஆஃபீஸ் கிளம்பிட்டாருமா, நீங்கள் எழுந்த உடனே உங்களை ஃபோன் பண்ண சொன்னார். சரி நான் பண்ணுறேன். கனி, இனிமேல் டெய்லியே நீ சீக்கிரம் வந்து ஐயாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி வச்சிரு. சரியா? சரிம்மா. இந்தா வீட்டோட மெயின் டோர் சாவி, வச்சுக்கோ. உங்களுக்கு காஃபி டீ ஏதாவது வேணுமா? எனக்கு எதுவும் வேண்டாம், துணியெல்லாம் துவைக்க போட்டிருக்கேன். நீ போய் அந்த வேலையை பாரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? சரிம்மா. அப்படி ஒண்ணும் இல்லையம்மா. இங்க பாரு, என் மேல எல்லாம் ரத்தம். இருக்கிற டவலை முதல்ல பாருங்கம்மா, அதுல இருந்துதான் சாயம் வந்திருக்கு. அதை பார்த்துதான் பயந்துட்டீங்க.
ரிலாக்ஸ் என்னாச்சு? படியில் யாரும் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு. என்ன சொல்ற? உன் சத்தம் கேட்டுதான் நானே எந்திரிச்சேன். இல்ல கௌதம், வேற யாரும் இருக்காங்க. சரி, நான் பாக்குறேன். ஃபுல்லாக பார்த்துட்டேன், யாருமே இல்லையே. இல்லை கௌதமா. தீக்ஷா, போய் தூங்க, காலையில் பார்த்துக்கலாம். கம் போ. கௌதம், கௌதம், இங்கே கொஞ்சம் சீக்கிரம் வா, யாரும் நிற்கிறாங்க பாரு. என்ன தீக்ஷா சொன்ன? யாருமே இல்லையே. அங்க யாரும் நின்னுட்டு இருந்தாங்க கௌதம், இப்பதான் பார்த்தேனா. சரி, நீ போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். பிளீஸ் போய் படு, காலையில் பார்த்துக்கலாம். நீ இன்னும் நார்மல் ஆகலையா? நான் அவ்வளோ சொல்லியும் நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன தீக்ஷா, இதில் புரிஞ்சுக்க என்ன இருக்கு? ஆ, புது இடம், புது மனுஷங்க, அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் டைம் நீ வீட்டில் தான் இருக்க. மேபி டிப்ரெஷனில் கூட இப்படி ஃபீல் ஆகலாம் இல்லையா? நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன என்ன மென்டல்ங்கிறியா? ஏய், இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? முதல்ல கண்டவங்களை வீட்டுக்கு கூட்டு வரதை ஸ்டாப் பண்ணு, அவங்க தான் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டாப் இட் கௌதம், நான் ஒன்று மற்றவங்க பேச்சை கேட்டு கன்ஃபியூஸ் ஆகிற ஆள் கிடையாது. எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு, அதனால தான் நான் உன்கிட்ட சொன்னேன். தீக்ஷா, ஐ அம் சாரி. நான் வேணா எங்க ஆபீஸ்க்கு லீவ் போடுறேன், நாம எல்லாம் வெளியே போலாம். இட்ஸ் ஓகே கௌதம், நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீ ஆபீஸ்க்கு கிளம்பு. ஷோ. ஹலோ நீலா, எப்படி சொல்றதுனே தெரியல. என் வீட்டை சுற்றி ஏதோ அப்நார்மலான விஷயங்கள் நடக்குது. இதை பற்றி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னால் அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அதான் உங்ககிட்ட சொல்லான்னு. நீங்கள் இப்போ எதை பற்றி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்கள் வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
எதுக்கு அவசரமா வர சொன்ன? வா கௌதம். எங்க கூட்டிட்டு போற தீக்ஷா? இங்க எது கூட்டிட்டு வந்த? இங்க பாரு. என்னது இது? இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்களோட சமாதி. என்ன சொல்ற? நீங்க இப்ப எதை பத்தி என்கிட்ட சொல்ல வரீங்களோ அது உங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா காரணம் இல்லாம எந்த காரியமும் நடக்காது. சோ அந்த காரணத்தை தெரிஞ்சுக்க நான் தேடினேன். அதுக்கு முதல்ல இந்த வீட்டை பத்தியும் இந்த வீடு யாருக்காக கட்டப்பட்டுச்சுங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். விசாரிச்சப்ப அது விஜயராஜேந்திர பூபதிங்கிற ஒரு ஜமீன்தாருக்காக கட்டப்பட்டுச்சுன்னும், கடைசியா அங்க ஒரு வயசானவர் தூக்கு போட்டு இறந்து போயிட்டதாகவும் ஊர் மக்கள் சில பேர் சொன்னாங்க. ஆனா இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் இடப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியல. எவ்வளவு தேடியும் எனக்கும் அது கிடைக்கல. அது என்னன்னு தெரிஞ்சாதான் ஒரு முடிவுக்கு என்னால வர முடியுங்கிற கட்டத்துல எனக்கு அந்த பதில் ஒரு லைப்ரரியில கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என் தேடலுக்கான பலன் அங்கதான் கிடைச்சது. அது 1799 இருந்து 1920 வரைக்கும் மெட்ராஸ்ல வாழ்ந்த ஜமீன்தார்களோட வரலாறு குறிப்பு அடங்கிய ஒரு புக். அதுல நான் எதிர்பார்த்த அந்த பெயர் இருந்துச்சு, விஜயராஜேந்திர பூபதி 1835. படிக்க ஆரம்பிச்சேன். அவரை பத்தின பல கொடுமையான உண்மைகள் அதுல எழுதியிருக்கிறத பார்த்து நான் மிரண்டு போனேன். அவரும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தன் சொந்த மக்களுக்கு செஞ்ச வஞ்சனையெல்லாம் அதுல தெளிவா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்த அரக்கத்தனமான ஆட்சியை பொறுத்துக்க முடியாம ஊர் மக்கள்ல சில பேர் ஒரு புரட்சி படை அமைச்சு அவரையும் அவர் மனைவியையும் அவரோட ஒரே மகன் கண் முன்னாடியே எரிச்சு அந்த வீட்லயே ஒரு இடத்துல புதைச்சிட்டு தான் எழுதப்பட்டிருந்துச்சு. சோ கடைசியா அந்த வீட்டுல இறந்து போயிட்டு தான் சொல்லப்படுற அந்த வயசானவர் வேற யாரும் இல்லை, விஜயராஜேந்திர பூபதியோட ஒரே மகன்தான். இதுல இருந்து எனக்கு ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுது. துர்மரணம் பட்ட அவங்களோட துர் ஆத்மாக்கள் இன்னும் அந்த வீட்டுலதான் இருக்கு, உங்க கூடவே தான் இருக்கு. இப்ப என்ன பண்றது? இந்த சம்பவத்துக்கான காரணத்தை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். அதுக்கு சொல்யூஷன் தர அளவுக்கு எனக்கு நாலேஜ் இல்லை. குழந்தைக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு, வேற ஏதாவது வேலை இருக்காமா? இல்ல வேற எதுவும் இல்ல, நீ கிளம்பு. சரி. கௌதம், கௌதம், கீழே ஏதோ சத்தம் கேட்டுச்சு.
சரி நீ படு, நான் போய் பார்க்கறேன். நானும் வரேன். சொன்னே இல்ல, நம்மளையும் மீறி இந்த வீட்டுக்குள்ள ஏதோ நடக்குதுன்னு. கௌதம், குழந்தை ரூம் கதவை திறந்திருக்கு, கீழ பொறுப்பு சாத்தி இருந்துச்சு. நீலா எல்லா விஷயத்தையும் சொன்ன. அந்த ரெண்டு சமாதி எங்க இருக்கு? இந்த வீட்டுக்கு நீங்க வரதுக்கு முன்னாடி இங்க இருந்த பொருள்லாம் இப்ப எங்க இருக்கு தெரியுமா? மேல இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருக்கு.
அதுல என்ன இருக்கு சொல்ற? உங்க மனைவியை கொஞ்சம் வெளியில இருக்க சொல்லுங்க. துராத்மாக்கள் என்ன நினைக்குதுன்றத இந்த எழுத்துக்கள் நமக்கு காட்டும். நீங்க எங்க போனாலும் இது உங்களை துரத்திக்கிட்டே தான் இருக்கும். யாம் அல்லாத எம் இனம் அல்லாத யாரேனும் எம் மனை ஆழ்வாரெனில் அவர் மரணத்தை மணப்பார். நீங்க இங்க வந்தது வேணா சுலபமா இருக்கலாம், ஆனா இங்கிருந்து போறது அப்படின்னா இதுல எழுதியிருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். அப்ப இதுக்கு என்னதான் வழி? ஒரு வழி இருக்கு. மாந்திரீக பிரயோகங்கள் மூலமா இங்க இருக்கிற துராத்மாக்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். நான் இப்போ கட்ட போற இந்த கயிறு நாளை காலைல சூரிய உதயமாகி சரியா 2.5 நாழிகை, அதாவது காலையில 7 மணி வரைக்கும் எக்காரணத்தை கொண்டா வரக்கூடாது. மீறி நடந்தா அப்படி நடக்காம பார்த்துக்கோங்க. ஒண்ணும் இல்லடா, நாளைக்கு எல்லாம் சரியா போயிடும். நாம திரும்ப யூஎஸ்கே போயிடலாம். படுத்துக்கோ. கௌதம், ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிடுச்சுப்பா. டாக்டர் நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகலாம்னு சொல்லிட்டாரு. அங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இல்லம்மா. ஏன்பா, என்னாச்சு? இந்த மாதிரிலாம் நடக்கும் அவருக்கு தெரியாதுப்பா. அப்பாவை தப்பா நினைக்காதப்பா. நான் வச்சிடறேன்மா. ஹலோ.
யாரா இருக்கும்? கனி, அவகிட்ட ஒரு சாவி கொடுத்து வச்சிருக்கேன். கனி, கயிறு எதுவும் அவுக்காத, கயிறு எதையும் தொட்டுடாத. கனி, கனி கேக்குதா? கனி, கயிறு அவுக்காத. இருந்த ஒரு வாய்ப்பும் இல்லாம போயிடுச்சு. அவ்வளவுதான், நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரா சாக வேண்டியதுதான். இதுதான் நம்ம விதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஏன் முடியாது? இந்த மாதிரி கஷ்டமான நேரங்கள்ல பல பேர் மறந்து போற ஒரு விஷயம் நம்பிக்கை. அதான் இப்போ நமக்கு இருக்கிற ஒரே வழி. அம்மா என்ன சொல்றாங்க? வாங்கப்பா. என்ன, நாங்க இருக்கோமா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா? என்னடா சொல்ற? இந்த வீடை என் தலையில கட்டிட்டு என் வைஃபையும் குழந்தையும் கொல்ல பார்த்துட்டு நாடகம் ஆடுறீங்க? வார்த்தை கணக்குது. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனாலதான் நீங்க இங்க ஒரு நாள் கூட தங்கல. அப்ப இந்த வீட்டுல தங்க பயந்துதான் நான் வெளியே போனேன்ல. அப்படின்னா இன்னைக்கு ஒரு நாள், ஒரு நாள் இந்த வீட்டில் நான் தனியாக தங்கி காட்டுறேன். என்னதான் நடக்க போதுன்னு நானும் பார்க்கறேன். வேண்டாம் சார், நீங்க தப்பான முடிவு எடுக்கிறீங்க. டேய், நடுவில் பேசுறதுக்கு நீ யாரா? உங்க குடும்ப விஷயத்துல நான் தலையிட்டு இருக்க கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. விதியை யாராலையும் மாத்த முடியாது கௌதம். நான் போறேன். நகுலன். அம்மா, அவர் ஏதோ கோவத்துல சொல்லிட்டாரு, அதுக்காக நீங்க எடுத்து முடிவு சரியில்லை.
எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்லாத்தையும் மறந்து உங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டில் தங்க வச்சேன் பாரு, அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. டேய் இவங்களை வெளியே போய் சொல்டா. வாங்க சார் போலாம், அதான் அண்ணன் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, வாங்கம்மா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாங்க. எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சீங்களா? இந்த வீட்டை பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சதுனாலதான் நீங்க இங்க ஒரு நாள் கூட தங்கல. Hey.
அடுத்தது யாருன்னு தெரியல. அது யாரா இருந்தாலும் என் ஒய்ஃபாவோ குழந்தைய மட்டும் இருக்கக்கூடாது. கௌதம் இல்லண்ணா குலன், எங்க அப்பாவில் பல பேர் நடுத்தருக்கு வந்திருக்காங்க. பல பேர் தற்கொலை பண்ணிக்க காரணமா இருந்திருக்காரு. தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கும் அந்த பாவத்துல பங்கு இருக்கு. அதான் இப்ப நான் அனுபவிக்கிறேன். இந்த பாவத்துல கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லாதவங்க என்னோட ஒய்ஃபும் குழந்தையும். அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும் பிளீஸ். நகுல என்னாச்சு கௌதம்? ஒண்ணுல வா, அவங்களையாவது இந்த சாபத்துல இருந்து நீங்க காப்பாத்தணும். இது என்னன்னு கேட்டீங்களா? உங்க சாபம் இதுல எழுதியிருக்கிற மாதிரி நாங்கெல்லாம் சாக வேண்டியதானா? அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்க விட மாட்டேன். நம்ம நம்பிக்கை வீண் போல. நீங்க இதுல இருந்து விடுபடுறதுக்கான வழி இருக்கு. என்ன சொல்றீங்க? இது வெறும் கண் இல்ல. சொல்றீங்க பஞ்சபூதங்கள்ல ஒன்னான நெருப்பு இதுக்குள்ள இருக்கிற ரகசியத்தை நமக்கு வழிகாட்டும். ராஜகுருதி கொண்ட திருமகன் தேசியா இம்மனையாள நீங்கும் முன்பினி. இதுல என்ன எழுதிருக்கு? ராஜவம்சத்தை சேர்ந்த ஒருத்தர், அவர் வாழ்நாள் முழுக்க இந்த வீட்டுல அடிமையா வாழ்ந்தா மட்டும்தான் உங்க சாபம் தீரும் போட்டிருக்கு. இது ஒண்ணுதான் வழி. அதுக்கு இப்ப ராஜவம்சத்துல வந்தவரை எங்க போய் தேடுறது? ராஜவம்சத்துல வந்தவரை எங்க போய் தேடுறது?
எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரால் தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அவரும் இந்த மாதிரி ராஜவம்சத்திலிருந்து வந்த மாந்திரிகன் தான். பேரு நகுலன். நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு நன்றி மட்டும் சொல்லி உங்களை கொச்சப்படுத்த பெறும்ல, மறக்கவே மாட்டோம் உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இது அந்த கடவுளே வேணான்னு சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாத்திருக்க முடியாது. மனசு போட்டு குழப்பிக்காம பத்திரமா போங்க. எங்க ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் யூஎஸ்ல என்னோட அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இனிமே எல்லாரும் அங்கே தான். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ற பவரும் பேருக்கு மாத்திருக்கேன். இதை பத்திரமா வச்சுக்கோ. சரிங்க சார், நாங்க கிளம்புறோம். எல்லாரோட வாழ்க்கையிலையும் விதி விளையாடும். ஆனா இவங்க வாழ்க்கையில நான் விளையாடினேன். மறக்கவே மாட்டோம் உயிர் இருக்கிற வரைக்கும். இது எனக்கு நானே எழுதிக்கிட்ட விதி. இதை வேணான்னு அந்த கடவுளே சொல்லியிருந்தாலும் என் முடிவை மாத்திருக்க முடியாது. இப்போ இந்த வீடு எனக்கு சொந்தம். சொல்லப்போனா இந்த வீட்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஆனா எனக்கு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இன்னும் அவங்க கிட்ட இருக்கு. அது என் வீடு. நாங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்த எங்க வீடு. The great magician சந்திரதேவ் எங்க அப்பா. மேஜிக்னா என்ன, வாழ்க்கைன்னா என்னன்னு சொல்லி கொடுத்தவர். உங்களுக்குன்னு யாரும் இல்லை, ஆனா மெஜிஷியன் ஆகணும். எங்க கூடவே இருந்துடுறீங்களா? வாங்க உட்காருங்க. நாளைக்கு உங்களுக்கு புது ட்ரெஸ் வாங்கிடலாம். என்ன? நான் என் குடும்பம். காலங்கள் ரொம்ப அழகா கடந்து போச்சு. இவ எங்க வீட்டை சந்திக்கிற வரைக்கும் அந்த ஒரு நாள் நாங்க எல்லாரும் நடுத்தருவுக்கு வந்தோம். நம்மள மாதிரி சாதாரணமானவங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற தைரியம், அது தப்புன்னு அவனுக்கு காட்டணும். நம்ம இடம் திரும்பிய நம்ம கைக்கு வரணும். நேரடியா மோதிரத்தால எழுந்தது நம்ம கைக்கு வரப்போறது இல்லை. இந்த நிமிஷத்துல இருந்து இது ஒரு விளையாட்டு. இதுல அவன் பலம் என்ன, நம்ம பலவீனம் என்னன்னு நம்ம காமிச்சிட்டான். இப்ப நம்ம டர்ன். நம்ம பலம் என்ன, அவன் பலவீனம் என்னன்னு அவனுக்கு காட்டணும்.
அவனுக்கே தெரியாம அவனை வீழ்த்தணும். அத அவன் விதின்னு நினைக்கணும். இத நீதான் செய்யணும். பிளான், ஃபோக்கஸ் அண்ட் எக்ஸிக்யூட். அன்னைக்கு முடிவு பண்ண, நானும் என் குடும்பமும் அனுபவிச்ச அதே வழிய அவனும் அவன் குடும்பமும் அனுபவிக்கணும்னு முடிவு பண்ண என் விளையாட்ட ஆரம்பிச்ச. எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு ஃபண்ட்ஸை யூஎஸ் அக்கௌண்ட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனிமேல் எல்லாரும் அங்கே தான். ப்ராப்பர்ட்டி சேல் பண்ணுற பவரை உன் பேருக்கு மாற்றிருக்கேன். பத்திரமா வச்சுக்கோ, நாங்கள் கிளம்புறோம். நம்ம இடம் திரும்ப நம்ம கைக்கே வரப்போகுதுப்பா. வாங்க சார், உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த ப்ராப்பர்ட்டி விஷயமா பேசும்போது உங்களுக்கு ஏதோ அடிபட்டு ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறதா சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு உடம்பு எப்படி சார் இருக்கு?